இன்றைக்கி நான் சேனை அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, சேனை ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட்டை இது வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டிருக்கேன், இல்லைன்னா கறுத்து போகும். அப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு பவுல் தேங்காய், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி, பின்ன ரெண்டு டீஸ்பூன் மல்லி, தனியா ரெண்டு கொத்து, கறிவேப்பிலை, പിന്നെ പെപ്പർ പിരുവിരാ പൊടിച്ച് വെച്ചിരിക്കേ. ഇത് കുളമ്പ ഇറക്കുന്ന സമയം, എല്ലാം റെഡിയായി ഇറക്കുന്ന സമയം ഒരു സ്പൂൺ പോട്ട് ഇറക്കണം. ഇപ്പം ഞാൻ അത് ചേനയെ കുക്കറിൽ പോട്ട് സാൾട്ടും പോട്ട് തണ്ണിയും ഊത്തി വേഗം വയ്ക്കാൻ പോകേ. ചേന നല്ല വെന്തിടിച്ച് അരയ്ക്കുന്നതും നല്ല നൈസാ അരച്ച് വെച്ചിരിക്കേ. ഇനി ഞാൻ താളിക്ക് പോകേ. കടായിലെ ഒരു டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதை சூடாகிடுச்சு. இனி கடுகு, கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இனி இந்த அவச்சு வச்சுருக்க சேனையை போடணும். அந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பையும் கூட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். அந்த அரைச்சி வச்சுருக்கதையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினேன். அப்புறமா அந்த பெப்பரை பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பிரிவிராட்டு, அதில் ஒரு டீஸ்பூன் போடணும். இனி நல்லா தளைச்சதுக்கப்புறம், கொதித்ததுக்கப்புறம் இறக்கணும். கொதிக்கட்டும். சேனை அவியல் ரெடி ஆகிடுச்சு. அவியல் ரெடி ஆகிடுச்சு.